மலேரியா என்பது ஒரு தொற்று நோய். இந்த நோய் ஒரு மனிதரிலிருந்து இன்னொரு மனிதருக்கு நுளம்பு மூலம் பரப்பப்படுகின்றது. இந்த நோய் 1934-35 காலங்களிலே பாரிய அளவு உயிர் சேதத்தை ஏற்படுத்திய ஒரு தொற்று நோயாக இலங்கையில் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது. அனைத்து தரப்பினர் முழுமையான முயற்சியின் விளைவாக 2012 இந்த நோய் உள்ளூர் தொற்று, மலேரியா உள்ளூர் தொற்று முழுமையாக இலங்கை நாட்டிலிருந்து ஒழிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து 2016 உலக சுகாதார நிறுவனத்தினாலே இலங்கை மலேரியாற்ற நாடாக அறிவிக்கப்பட்டு அந்த சான்றிதழும் இலங்கைக்கு வழங்கப்பட்டிருந்தது. இதை தொடர்ச்சியாக வருடந்தோறும் ஏறக்குறைய 50 நோயாளிகள் எமது நாட்டிலே மலேரியாவாக அடையாளப்படுத்தப்படுகின்றார்கள். இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், எமது நாட்டிலே மலேரியா ஒழிக்கப்பட்டிருந்தாலும் எம்மை சூழ உள்ள ஆசிய நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகளிலே மலேரியா இன்னும் தலைதூக்கி காணப்படுவதால் அந்த நாட்டுக்கு பிரயாணம் செய்து மீண்டும் எமது நாட்டுக்கு வருபவர்கள் அந்த நோயை எமக்கு கொண்டு வருவதால் அந்த நோய் மீண்டும் பாரியளவு தொற்றை எமக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆபத்து நிலை காணப்படுகின்றது. ஆகவே இந்த விடயங்கள் மலேரியா நோயாளிகள் எண்ணிக்கைகள் வந்து குறைவாக அவதானிக்கப்படுகின்றபடியால் சுகாதார ஊழியர்கள், வைத்தியர்கள், மக்களிடையே இந்த நோய் தொடர்பான விழிப்புணர்வு மிகவும் குறைவாக காணப்படுவதால் இதை மீண்டும் ஒரு விழிப்புணர்வை அதிகரிப்பதற்காக இந்த சமூக வலைத்தளங்களுக்கு கூடாக இந்த நோய் தொற்று தொடர்பாகவும் இப்படியான மலேரியா உள்ள நாடுகளுக்கு போக வேண்டியவர்கள் எவ்வாறு அந்த மருந்துகளை எடுத்து செல்ல வேண்டும், மீண்டும் அந்த நாட்டிலேருந்து இலங்கைக்கு வரும்போது வந்த பிறகு அவர்களுக்கு காய்ச்சல் இவ்வாறான நோய் நிலைமை காணப்பட்டால் எவ்வாறு அந்த வைத்திய ஆலோசனையை பெற்றுக்கொண்டு அந்த நோய்களிலிருந்து விடுபட முடியும் என்பது தொடர்பாக இந்த சமூக வலைத்தளங்களுக்கு கூடாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவே இந்த அரங்கை நாங்கள் எல்லோரும் கூடியிருக்கின்றோம். இது உண்மையாகவே மக்களுக்கு இந்த செய்தியை கொண்டு செல்வதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு தளமாக காணப்படும். ஆகவே இந்த தளத்தின் ஊடாக மக்களுக்கும் சுகாதார ஊழியர்களுக்கும் சரியான விழிப்புணர்வை நாங்கள் வழங்கக்கூடிய சந்தர்ப்பம் ஒன்று ஏற்படுத்தப்படுகின்றது.